Hi students, anivarukkum vanakkam. Nama indha vidiyala enna paakka porom appadina 12th standard biology, botany and zoology centum challenge kana day 5 video dhaan paakka porom. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணால் பார்க்குறீங்க, ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு அஞ்சு கொஸ்டினை அப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, ஏன்னா யாருமே கமெண்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் டைம் இன்டீரியர் கொஸ்டின் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ ஃபிஃப்த் லெசனில், அதாவது சாரி சிக்ஸ்த் லெசனில் பாட்னி அண்ட் பயோ பாட்னி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயோ பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. பயோ பாட்னியில் இந்த ஃபைவ் மார்க்ஸ் சரிங்களா, சொல்லக்கூடிய ஃபைவ் மார்க்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க படிச்சுருங்க. மோஸ்ட்லி இது வந்து நான் லாஸ்ட் டைம் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட ஃபைவ் மார்க், அதனால தான் இந்த ஃபைவ் மார்க் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இந்த மண் அடுக்கமைவு அப்படிங்கிற கொஸ்டினு லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த 48வது கேள்வி வந்து ஒரு ஃபைவ் மார்க்ஸ், ஓஏபிசி அவ்வளோதான் அது கான்செப்டே சரிங்களா. அதில் வந்து மேலடுக்கில் பார்த்தீங்கன்னா அந்த மண் வந்து அப்போதைக்கு விழுந்த இலைதலைகள் இருக்கும், லாஸ்ட் இடத்துல வெறும் பாறை மட்டும்தான் இருக்கும், இன்பிட்வீனில் கொஞ்சம் மர்க்கு பொருளாக இருக்கும், கனிம பொருள் இருக்கும், மினரல்ஸ் இருக்கும், அவ்வளோதான் சரிங்களா. அந்த மினரல்ஸோட அந்த ஒரு சில பை ப்ராடக்ட் இதெல்லாமே இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதை வந்து நோட் பண்ணி படிச்சுருங்க. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது அந்த 51 வறண்டு நில தாவரத்தில் அந்த பண்புகள் ஜீரோஃபைட்டிக் பிளான்ஸ் சொல்லுவோம் அது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு சதுப்பு நிலம் அதில் இருக்கக்கூடிய புறத்தொற்ற பண்பு 52, இந்த மூணு கொஸ்டினும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுருங்க. ப்ளஸ் வந்து இந்த 50வது கொஸ்டின் நீர் தாவரங்களோட வகைகள் சரிங்களா, இதனாலுமே பிக் கொஸ்டின் தான். ஸோ பாட்னியில் படிக்கிறப்ப இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணுறங்க படிச்சுருங்க. இது வந்து பயோ பாட்னி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ பியூ சயின்ஸுக்கும் சேம் அதே கொஸ்டின் தான், ஆனால் கொஸ்டின் நம்பர் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும் தான், மற்றபடி வேறு இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மண் அடுக்கமைவு 48. ஸோ பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இது பார்த்துருங்க. அதுக்கடுத்து 50, ஸோ 50வது கொஸ்டினு. அதுக்கடுத்து 51, ஸோ 51 படிச்சுருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 52, ஸோ 52. இந்த ஃபோர் கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணுறங்க கம்ப்ளீட் பண்ணுறங்க. சொல்கிறதெல்லாம் புரியுதா இல்லை இது வந்து தெளிவாக தான் சொல்கிறோமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து டெய்லியும் அப்டேட் பண்ணதில்லை இது வரைக்கும், உங்களுடைய ரெக்வஸ்ட் இங்கே தான் நம்ம வந்து அப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாமே எந்தளவுக்கு ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து பயோ சுவாலஜி சரிங்களா, புக் பேக் கொஸ்டினை இது வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. பயோ சுவாலஜியில் இந்த மூணு கொஸ்டினை படிச்சுருங்க. இல்லை ஃபஸ்ட்டு 25, மருந்து சேர்க்கை தடுப்பூசி அப்படின்னா என்ன. 27, நகலாகத்தோட சாதக பாதங்கள். 28, மறுசேர்க்கை இன்சுலின் சரிங்களா, இந்த கொஸ்டினை படிச்சுருங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கும் அதே சேம் தான் சரிங்களா. அதே மாதிரி 26, இந்த நாலு கொஸ்டினை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுருங்க. நகலாக்க செம்மறியாடு, இந்த டாலி எப்படி உற்பத்தி பண்ணாங்க அப்படிங்கிறத படிச்சுருங்க. ஸோ அதுக்கடுத்து ஃபைனலாக பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ பயாலஜிக்கு 9th லெசனு, பியூ சயின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 10th லெசனாக இருக்கும், அவ்வளோதான் ரெண்டு பேத்துக்கு வித்தியாசம். இந்த ஏடிஏ குறைபாடுன்னு இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணுறேங்க படிச்சுருங்க சரிங்களா. 26வது கேள்வி, சாரி 26, 27, 28, அதுக்கடுத்து 29. பியூ சயின்ஸுக்கு இது எஸ்டாக இருக்கக்கூடிய கொஸ்டினு. ஸோ 30வது கொஸ்டினும் படிச்சுருங்க. பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா 26லேருந்து 30 வரைக்கும் சரிங்களா, இன்றைக்கான டைமிங்காக கொடுத்து படிச்சுருங்க. தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம், 27, 28, 29 இதெல்லாமே படிச்சுருங்க. ஸோ இந்த வீடியோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லியும் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஓவரால் சாப்டர் மூணு சாப்டருக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்ரூவ் பண்ணிட்டோம், அதாவது செகண்ட் மீட்டமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் மீட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் நவம்பர் ஃபஸ்ட் வீக் வருது, நவம்பர் செகண்ட் வீக் கொடுக்குறாங்க, யூனிட் டெஸ்ட்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு இந்த சிக்ஸ்த் லெசனை நீங்கள் வந்து சாரி பாட்னியில் சிக்ஸ்த் லெசனும், ஸுவாலஜியில் 9th அண்ட் 10th லெசனாக இருக்கும், பியூ சயின்ஸ்னால் 10th லெசனு, பயாலஜினு 9th லெசனு. ஸோ இதெல்லாமே பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சாப்டர் 10 இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோஸ் எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் சரிங்களா. நமக்கு டைம் கிடைக்காதனால புக் பேக் ப்ளஸ் இன்டீரியர் அதை வந்து ஒரு அப்டேஷன் பண்ண முடியல, டைம் கிடைச்சோடனே அப்டேட் பண்ணி உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுவோம். பப்ளிக் எக்ஸாம்ஸில் கம்ப்ளீட்டாக ஃபுல் மார்க்ஸ் எப்படி எடுக்கலாம், அதுக்கு என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து படிக்கலாம் ஒவ்வொரு நாளைக்கும் சரிங்களா. நான் அவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ் சார், ஆனால் ஃபுல் மார்க்ஸ் எடுக்குன்னு நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பாட்னி பயாலஜி ஸுவாலஜியில் எடுக்க முடியும். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படித்தாலே போதும். ஸோ பயாலஜியில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இன்டீரியர் கொஷின்லாம் எப்படி
அட்டன் பண்ணுறது சாரி இன்டீரியர்னு சொன்னாலே நமக்கே திக்குது சரிங்களா. ஏன்னா அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டீரியர்னா ஐயோ இன்டீரியர் அது வந்து எப்படி எழுதுறதுனே தெரியல எங்கே கேட்குறாங்கன்னு தெரியல. பயாலஜியில் நான் சொல்கிற விதத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்டீரியர் கொஸ்டினு நீங்கள் வந்து உங்களுக்கு யூனிட் டெஸ்ட்டு வச்சாலும் சரி அல்லது வந்து ஹாஃப் வேலியில் வச்சாலும் சரி நீங்கள் வந்து எழுதிடலாம். ஸோ அதை அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நான் இன்டீரியர் கொஸ்டினும் கேட்டிருக்கீங்க சரிங்களா. நான் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி அல்லது நாளைக்குள்ளே நான் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு லெசனுக்கு அப்ரூவ் பண்ணுறேன். அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ அப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் சரிங்களா. யாரும் லைக்கும் பண்ணுற மாட்டிருக்கீங்க கமெண்ட்டும் பண்ண மாட்டிருக்கீங்க அது என்ன காரணம்னு தெரியல. ஸோ முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.